வெல்கம் பேக் டு ஷிபி வ்ளாக்ஸ். இது வந்து ஒரு டிராவல் வ்ளாகா இருக்க போகுது. வீக்கெண்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து மறையூர்ல இருக்கு, நாங்கள் மறையூர் கேரளாவில். ஸோ நானும் விஜய் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வீக்கெண்டை வந்து மறையூர்ல வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சில் பண்ணிடலான்ட்டு போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பேரலல் வ்ளாகா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயோட சேனல்ல வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு வீடியோவும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ மறக்காம ரெண்டு வீடியோவும் பாருங்க. ஒரு காலில் அவன் போயிட்டு இருக்கான், ஒரு காலில் நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த காருக்கு போயிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டானுங்க, கோல் கீதுன்னு வாங்குவானுங்க. இது வரைக்கும் ஸ்நாக்ஸே வாங்கலை. ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து நைட் வந்து நாங்கள் பார்பிக்யூ பண்ணுறதுனால வந்து கோல் வாங்கிட்டு இருக்கோம். என்ன ப்ரோ மழையை பார்த்து சொல்லுங்கள், இப்போ மழை வருமா இல்லை எங்கள் உள்ள சிலிண்டருக்கு பிஸ்ட் வருமா ப்ரோ உங்கள் வீட்டுக்கு? டேஸ்ட்லாம் வந்து நல்லா சிலிண்டர் தான் வரும் ப்ரோ. மிஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊட்டி கொடைக்கால் மாதிரி மிஸ்ட் இருக்காது. ஏன் இது வந்து எப்படின்னா வந்து ஒரு இது வீட்டு பழைய இல்லாமல் பிளேன்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த இடம். ஓ பிளேஸ் place கூருக்கு மாதிரி மவுண்டன் இருக்காது, பிளைன் இருக்காது. சரி गाइस, இந்த vlog வந்து நான் வந்து அங்க போய் கண்டினியூ பண்றேன். நாம போக போறது அங்கதான். இங்க பாருங்க. நம்ம ஃப்ரெண்டோட ஏரியா இது. நம்ம ப்ரோ அது நம்ம ஏரியா தான் ப்ரோ. அவர் கை அவர் கை பாறேன் உள்ள கையில எக்ஸ்பிரஷன் தான். டேர்னிங் ஒரு பாலம் வருது, இன்னொரு ரெண்டு பாலம் வந்துச்சுன்னா ஊர் வந்து ஆக்சுவலி ஊர் நிறைய பேருக்கு தெரியாது போல இருக்கா இந்த லொகேஷன். ஏன்னா வண்டியே காணும் ப்ரோ. இங்க வந்து நிறைய ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஆமா நிறைய உள்ள நிறைய ட்ரைப்ஸ். இந்த இடத்துக்கு நிறைய பேர் வரல போல. சோ நம்ம தான் கண்டுபிடிச்சோம்லாம் ஃபைண்டிங் நியூ டெஸ்டினேஷன். ஆ வந்தாங்கடா அதானே பார்த்தேன். என்னடா டூரிஸ்ட் இடமா. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து மறையூர் வந்துட்டோம். மணி வந்து ஆக்சுவலாக 1:00 ஆச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு அவரோட ஃபார்ம் ஹவுஸ் டேரெக்டாக போயிடலான்னு இருக்கோம். பீஃப் பிரியாணியும் பீஃப் கறியும் அப்படியே ஃபேமஸ்ன்னு இருக்காங்க. ஸோ ரெண்டு மீல்ஸ் ஒரு பிரியாணி வாங்கியிருக்கோம். இன்றைக்கி ஒரு புடி இந்த புட்டு கடை இருக்குல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு. எனக்கு பாயசம் சேமியா பாயசம் சேமியா பாயசம். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் ஆச்சு. அப்போ இது உங்களுக்கு தான் கை உடஞ்சிருக்கல இருக்கு தகவல வேலை பண்ணுறது. போ உள்ள போ. இதுதான் ஃபார்ம் ஹவுஸ். சரி ஹெல்ப் பண்ணுமா? இல்லை ப்ரோ. எப்படி வீடுக்காக எடுத்து அங்கே வச்சுட்டு அங்கே தூக்கி கொடுறா அப்படிங்க. இதுதான் வந்து கேர் டேக்கர் ஆஃப் த வீடு. வெல்கம் டு த ஃபார்ம் ஹவுஸ். டேய் இங்கே இவ்வளோ பெரியப்பட்டு இருக்கு. இப்போ வந்து என்னென்னா இன்னும் 2-3 சைட் சீயிங்ஸ்லாம் இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மாமா எர்த் ப்ராடக்ட்லேருந்து இந்த ஆனியன் ஹேர் ஆயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா இதில் வந்து ஆனியனோட எக்ஸ்ட்ராக்டும் சல்ஃபர் இருக்கிறனால ஆனியனோட குட்னஸ் அப்படியே இருக்குது. அது இல்லாமல் அன்பிளசன்ட் ஸ்மெல் இதில் இருக்கவே இருக்காது. ஸோ வந்து இந்த ஹேர் ஆயிலோட சேர்த்து இந்த கோம்பும் கொடுக்குறாங்க. இந்த கோம்பை எடுத்து இப்படி மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டோன்னா ஸ்கால்ப்பில் மட்டும்தான் இந்த ஆயில் படும். இப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தான் கையில் வந்து இந்த ஆயிலே படாது. சார் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னரும் மாமா எர்த்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சீரமும் இருக்குது. ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப ட்ரைனஸ் தெரியாமல் ஒரு வெட் லுக்குக்காக வந்து சீரமும் இருக்குது. இதில் எல்லாமே ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்னால வந்து உங்கள் ஹேர் க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதில் வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னா ரிடென்ஷியலும் ஆல்மண்ட் ஆயிலும் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து உங்கள் ஹேரோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், அதே சமயம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் எல்லா மாமா எர்த் ப்ராடக்ட்ஸுமே டாக்ஸிக் ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க. என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லும் இல்லாத இன்க்ரீடியன்ஸால தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மாமா எர்த்தில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்காக அவங்க வந்து ஒரு செடியை வந்து நட்டுவாங்க. அங்கே எங்கே செடியை நட்டுறாங்கிறோட ஜியோகிராஃபிக் லொக்கேஷனும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் கிடைக்கும்.
நீங்கள் வந்து மாமா அர்த் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ப்ரோமோ கோட் கேட்கும். அந்த ப்ரோமோ கோடில் ஷிபி 2020 நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக 20% ஆஃபர் எல்லா ப்ராடக்ட்லையுமே கிடைக்கும். சரி, நான் வந்து ஷிபி காமிக்காத வச்சு காமிக்கப்பா. என்னன்னா வந்த பாதை காமிச்சு தெரியாது, சும்மா ஏ ரோசன் உனக்கு பிடிக்கலனா விடுறா, எங்களை பிடிக்கலனா விடு. ஸோ த பெஸ்ட் வேர்ட் டு ப்ரோவோக் யுவர் ஃப்ரெண்ட், பிடிக்கலனா விடுறா, பிடிக்கலனா விடுறா. எங்கடா போறேன் நான், எங்கேயோ போறேன்டா. நீ எல்லாத்தையுமே காமிச்சிட்ட, இதையும் காமிச்சிட்ட, அதையும் காமிச்சிட்ட, அப்ப நானே காமிக்க அந்த பக்கம் போய் காமிச்சிட்டு வருது. ரோசன் உனக்கு 100 ரூபா வெட்டு, இதுக்குள்ள பூந்து வெளியவா. 100 ரூபா 1000 ரூபா போட்டுரும்ல அது. ஆமா தெளிச்சிடும். ஐயோ நல்லாவே கிடைக்கும். நான் போயிட்டு இருந்தேன். நீ ஃபர்ஸ்ட் உன் கையை ஒரு கையை ரெடி பண்ணு, அப்புறம் போவியா. எங்கடா போறது? ஸோ வெல்கம் டு அவர் ஃபார்ம் ஹவுஸ். ஊர் கால் மறையூர். எப்படின்னா சுத்தி மறைஞ்சிருக்கு பாருங்களேன். இப்ப நீ இங்க நின்று இருக்கேன், இங்க போய் மறைஞ்சுக்கலாம். இது மறையூர், இப்படி போய் மறைஞ்சுக்கலாம், இதுவும் மறையூர். சோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு எங்க கேங்லயே வந்து ரொம்ப முக்கியமான ஆள் இவருதான். உண்மையா வந்து இவர் மட்டும்தான் வந்து நைட் வந்து பார்பிக்யூ போடலாம் சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட் வந்து ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் யூ தான். செம்ம ஜாலியா இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். இவர் மட்டும்தான் வந்து ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், மோட்டிவேஷன். ஏன்னா வந்து அவரோட வீட்டுல தான் இருக்கும். சோ அவர் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அவர் தான் வந்து நாங்க வந்து ஒரு ஏர்லி பேர்ட்னால வந்து காலையில எழுந்திரிச்சு காஃபி குடிக்க போலான்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டுருந்தோம். அப்போ வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு சீனரி இருந்துச்சு. சரி, உங்களுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவாக சிபி விளாக்ஸில் காமிக்கலான்னு சொல்லிட்டு வா 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 வா. அதோ பாருங்கள், ஃபால்ஸ் ஃபால்ஸ் வித் தி மவுண்டெயின் வித் தி மிஸ்ட். காலையில் ஏர்லி மார்னிங் பிளிஸ்ஃபுல்லாக உங்களை காமிக்கிறேன் நான். ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக வந்து வி ஆர் என்டரிங் தி சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு. இருக்கிறதுல இதை வந்து காஸ்ட்லியஸ்ட் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு மரத்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போன போதும் ப்ரோ. சுற்றி சாண்டல்வுட் இருக்கு, சாண்டல்வுட் தானே ப்ரோ. அவ்வளோ சொல்லுது, எல்லாமே சாண்டல்வுட். வாவ் ப்ரோ ப்ரோ ப்ரோ, டியர் 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 எங்கே டியர் 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 டியர். ஸோ கம்ஸ் பார்த்துறியா? ஸோ இந்த விளாக்ல மட்டும் என்னன்னு தெரியல, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்லாம் வருது, விஜய் விளாக்ல வராத கண்டென்ட்ஸ்லாம். காலையில இங்க யானால வராதா? யானை, பாம்பு, சிறுத்தை? காட்டு எருமை ஒருவழியா வந்து காஃபி கடைக்கு வந்துட்டோம். காஃபி வாங்கியாச்சு. ரெயின் பிளஸ் காஃபி மேக்ஸ் த பெஸ்ட் பேர். அப்படி கேப்ஷன் போட்டவங்களுக்கு இதை கமெண்ட் பண்ணுங்க. அதில் நானும் ஒருத்தன். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மறையூரோட சூசைட் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஃபோர் மேன்ஸ் நயகரா ஃபால்ஸ் மாதிரி இருக்கு ப்ரோ. இது பிரிட்ஜை கிராஸ் பண்ண போது லைட்டாக பயமாக இருக்கு தண்ணி வர ஃபோர்ஸுக்கு. நினைக்கிறேன் இதே மாதிரிதான் எல்லா கேங்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ஃபேமஸான சிவன் கோயில். இது அங்க தெரியுது, லைட்டா தெரியுது.
சப்போஸ் இது வந்து தெரியல அப்படின்றீங்கன்னா ரொம்ப மிஸ்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மறக்காம விஜய் வைரஸோட விளாக் சேனலுக்கு போனீங்கன்னா அவன் கரெக்டா எடுத்துருப்போம். அவன் வந்த டைம்ல மிஸ்ட் இல்ல, நான் வந்த டைம்ல வந்து ஃபுல் மிஸ்ட்ல வந்து எல்லாமே கவர் ஆயிருச்சு. சோ இந்த ஸ்பாட்ட பாக்கணும்னா நீங்க வந்து மறக்காம விஜய் வைரஸ் விளாக பாருங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு இருந்தோம், ஆனா என் விளாக் ஆகட்டும் விஜய் விளாக் ஆகட்டும் நாங்க மட்டும் தான் பேசிட்டே இருந்தோம். இது எங்க பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் யாருமே காமிக்கல. ட்ரிப் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். டானிஷ் ப்ரோ, ஏய் நிமலன், கிரீஷ் அந்த ரெண்டு ஜீவன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிதீஷ் விஜய். விஜய் அவன் மும்மரமா விளாக் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கேமராவை பிடிச்ச ரோஷன். ஸோ இதோட இந்த விளாக்கை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிபி விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.